இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் மெஜல். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தெண்டல் வந்து என்னை தொடும் சீரியல்ல சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு எரிச்சலை கொடுத்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து அது வெற்றி நடந்துக்கிற விதம் தான். வெற்றி எல்லா தப்பையும் அவர் தான் செஞ்சார் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அவர் தன்னோட மனைவி கிட்ட சொல்லாம, தன்னோட குடும்பத்தை யார்கிட்டையும் சொல்லாம, அன்னியை காப்பாத்துறேன் பேர் படின்னு சொல்லிட்டு மனைவி பிரெக்னண்டா இருக்கும் போதே பழி ஏத்துட்டு ஜெயிலுக்குள்ள போனார். ஜெயிலுக்குள்ள போனது மட்டும் இல்லாம என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து வெளில வந்ததுக்கு பிறகு குழந்தையை கலைச்சிட்டாங்க அப்படிங்கும் போது, நம்ம பண்ண தப்பால தான் கலைச்சாங்கன்னு கூட யோசிக்கல அவர். அதுக்கு போல என்ன பண்ணாரு, கொலகாரி கொலகாரி அப்படின்ற ரவுடியா மாறினது மட்டும் இல்லாம, இப்ப கண்மணியோட அவருக்கு என்ன உறவுல இருக்காருங்கிறது நம்ம யாருக்கும் புரியவே இல்லை. கண்மணி இவரை காதலிக்கிறாங்கிறத நமக்கு தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. கண்மணி அபியும் வெற்றியும் சேரக்கூடாதுங்கிறதையும் குறிப்பா இருக்காங்க. அப்படி ஒரு கண்மணி கூட ஒரே வீட்டில் இருந்துட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தியும் யோசிக்காம வெற்றி என்ன பண்றாருன்னா, ஜாலியா வந்து சமைச்சு கொடுத்துட்டு என் தம்பி வருவான் அவனுக்கு சமைச்சு போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க ஆக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நேரமா அங்க ஆளை வச்சுக்கிட்டு லாயரா வேற அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு, இப்ப கண்மணி சொன்னதுனால அவங்க அப்பாவோட படையிலுக்கு வந்திருக்காரு. இது அவங்க அப்பா அவ்வளவு தூரம் பாசமா இருந்த அப்பாவெல்லாம் தெரியல, அவங்க அப்பா நல்லவர் வல்லவர்ங்கிறது அபிக்கு தெரிஞ்ச அளவு கூட இவருக்கு தெரியல. என்ன பண்றாரு அப்படின்னா, வந்து கண்மணி சொல்லினதுனால யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு வந்தாருங்க. இங்க வந்துட்டு என்ன பண்றாரு, ஏதோ இவரே பாசத்துல வந்த மாதிரி வந்ததுல இருந்து என்ன சொல்றாருன்னா, வந்து அபி வரமாட்டா, அவளை பத்தி தெரியாதா, அவெல்லாம் வரவே மாட்டா, அவ மாறிட்டா, திமிரு பிடிச்சவ, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாரு. இப்ப அபி ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கலெக்டரா இருந்தும் அவ்வளவு பெரிய மினிஸ்டர் மீட்டிங்க முடிச்சுட்டு பைக் எடுத்து அவசர அவசரமா வரணும்னு பாக்குறாங்க. கொஞ்சோண்டு லேட் ஆனா கூட, 10 நிமிஷம் டைமுக்குள்ள வர முடியல அப்படின்னா கூட, அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் மோசங்கிற அளவுக்கு மோசமா வந்து வெற்றியும் வந்து அவ கொலகாரி அவ எப்படி வருவா அப்படின்னும் கமலாவும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பாசம் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உண்மை எதுவுமே தெரியாம அவங்க பேச அந்த பொண்ணு எதுவும் பதிலே சொல்லாம கிளம்பி போயிடுச்சு அப்படின்னா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெற்றி கடைசி வரைக்கும் அவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த பக்கம் சுடர் பாப்பாட்ட மட்டும் பேசிட்டு இருப்பாரு, ஆனா சுடர் பாப்பாவோட அம்மா அபிதான், அது தன்னோட குழந்தைதான் தெரியாம இருக்க போறாரு. சோ வெற்றி நடந்துக்கிறத பத்தியும் இது இந்த விஷயத்துலயாச்சும் அபி கோவப்பட்டு இவர் ஏதாச்சும் ஓவரா பேசி நீங்க எல்லாம் மனுஷியாக பேசும்போது